ஹலோ காய்ஸ், லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த வில்லியுடையான் பாட்டு கோவிலில் நைட் டைமில் நடக்கிற பாட்டு கச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அட்டண்டன்ஸ் போட்டுருந்தோம். பட் ஆனால் இந்த டைம் சென்னைக்கு போயிட்டு இருந்தனால பார்க்க முடியல. ஸோ அதனால் தெப்பத்தின் அன்னைக்கு நடக்கிற பாட்டு கச்சேரியை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நேராக கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டேன். பாட்டு கச்சேரி பார்க்கறதுக்காக மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற தெப்பத்தினாவையும் வீடியோ எடுத்து ஒரு கண்டென்ட்டாக அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் போனோம். பட் ஆனால் 10 மணி ஷோக்கு 10:30 டிக்கெட் ரெடியாக இருந்ததுனால என்னால் தெப்பத்தினாவை தான் பார்க்க முடியல. எப்படியும் ஒரு 9:30 தெப்பம் மூவ் ஆகிடும், அதை லைட்டாக வீடியோ எடுத்து போயிடலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணோம். பட் ஆனால் 9:30 ஆகியும் சாமியை தெப்பத்தில் ஏற்றவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் படம் மிஸ் ஆகிடும் அப்படின்றதுனால அங்கேருந்து கிளம்பிட்டேன். அண்ட் போகும்போதே அல்வா கடையில் இருக்கிற ஒரு பொருளை பார்த்து ரொம்பவே டெம்ட் ஆகிட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் கேக்கு தான். இது 5 ரூபா கொடுத்து கடையில் நான் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். பட் ஆனால் இவ்வளோ பெரிய தேங்காய் கேக்கை பார்த்த உடனே எனக்கு மிஸ் பண்ணணும்னு தோணலை. ஸோ அது அப்படியே ஒரு பெரிய கேக்காக வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு லைட்டாக ஆசை வந்துடுச்சு. அதனால் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டதுக்கு 1/2 கிலோ 70 ரூபான்னு சொன்னாங்க. இந்த பெரிய பீஸு 1/2 கிலோ வருமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைப்பா இது 1/2 கிலோ வரும் அப்படின்னு சொல்லி அதை 2 கட் பண்ணி 1/2 கிலோ போட்டு கொடுத்தாங்க. அண்ட் அது கூடவே ஒரு பால்கோவாவும் சேர்த்து வாங்கிக்கிட்டேன். பால்கோவா டப்பாக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக இருந்தாலும் பட் ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பெரிய ஸ்கேமே நடந்தது. இருந்தாலும் நாங்கள் வாங்கின தேங்காய் கேக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களே எத்தனை பேருக்கு இந்த கேக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா காய்ஸ், பாய். பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.